20ஆம் தேதி வரதுனால 27க்கு அப்புறம் கொஞ்சம் படங்கள் புது படங்கள் வர்றது கொஞ்சம் தாமதமாகும். ஒரு படம் நல்லா இருக்குன்னு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு தொடர்ந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகளை நிறையா அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் தனஞ்சயன் சார் கரெக்டாக இந்த டேட்டில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் தெரியாது, ஏதோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஏன்னா தனஞ்சயன் சார் தெரியும், அவருக்கு வந்து ஒரு பேஷன் சினிமா. அது இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா எதுக்கு இந்த சினிமா இருக்குன்னா அந்த சினிமா மேலே இருக்கிற லவ்வில் தான் இருக்கிறோம். இதில் என்ன கிடைக்குதுன்றது இரண்டாவது விஷயம் கூட, நம்ம என்ன அதில் நம்முடைய மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்றது தான் இந்த தொழில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு அதில் ஒரு முக்கியமான நபர், அந்த மாதிரி பேஷனேட்டாக ஃபில்ம் பண்ணுறதுல வந்து தனஞ்சயன் சார் முக்கியமானவர். இது போன்ற ஒரு சின்ன படத்தை எடுத்து அதுக்கான அவருக்கு ஆக்சுவலாக எக்கச்சக்கமான வேலையில் இருப்பார் அவர். இதுக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் ப்ரொமோஷன் இந்த ஆக்டிவிட்டீஸ்னு அவர் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி சின்ன படங்களுக்கு ஆதரிக்கிறது வந்து எனக்கு ஒரு நண்பராக எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தனஞ்சயன் சார். மாதிரி இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகுது, இது போகிற ஒரு யாரோ வந்து எடுத்து காமிச்சு ப்ரொமோட் பண்ணி பண்ணுறாங்கன்ற அளவுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். பட் வர முடியாமல் இருக்கிறதுக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு 7 படம் வருதா சார்? 7 படம் வருது. ஸோ இந்த 7 படம் எப்படி பொசிஷன் ஆக போகுது, அதுக்கப்புறம் 27 படம் வரப்போகுது, அது எவ்வளோ பொசிஷன் ஆக போகுதுன்றது, இது ஒரு கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு. இது காரணம் என்னென்னு முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று அனாதையாக போனதுனால தான் இது இன்னும் ஒரு கட்டுக்கடங்காமல் எல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஏதோ இன்றைக்கி ஒரு நல்லது ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு விரைவில் தேர்தலில் மே மாதத்தில் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தகுதியானவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தரமான பணிகளை செய்யும் பொழுது இதெல்லாம் சரி நிச்சயமாக சரி செய்யப்படும்னு நம்பிக்கை வந்திருக்கு இப்போது. ஏன்னா சினிமா வந்து ஒரு விஷயத்தோட தாக்குதல் இல்லை, இந்த படங்கள் மட்டுமே பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு எல்லா பக்கம் இருந்து போட்டு லெஃப்ட் ரைட் எங்களை போட்டு செய்கிறாங்க. அதனால் வந்து இந்த சினிமா வந்து ரொம்ப தத்தளிச்சுட்டுருக்குறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டாச்சு, அதை பழகியாச்சு, லோக்கல் டேக்ஸ் போட்டாச்சு, அதை பழகியாச்சு. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து டிடிஎஸ் வரும்னு சொன்னால் இந்த சினிமாவோட சிஸ்டமே தெரியாமல், இதை பற்றி சரியாக ரெப்ரசன்ட் பண்ணாமல், அந்த புரிதல் இல்லாமல் அரசாங்கம் இந்த ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம நாளைக்கு போய் டெல்லியில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதை புரிய வைக்க போகிறோம். அது கண்டிப்பாக தூக்கணும். ஏன்னா ஒரு டிடிஎஸ் என்பது வந்து ப்ரொடியூசர் 10% கட் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர் 10% கட் பண்ணி, தேட்டர்காரன் 10% கட் பண்ணின்றது, இது யார் யார் கிடையாது. இது இந்த ரீஃபண்ட்லாம் வரும்போது நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் நிறையா வருது எங்களுக்கு. அதனுடைய லாஸை வந்து தாங்கவே முடியாது. ஆல்ரெடி இப்போவே வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து உள்ள ஜிஎஸ்டி போக லோக்கல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அரசாங்கங்கள் ஏதோ ஒரு 10% நல்லாகிற சினிமாக்காரங்களை பார்த்துட்டு 90% அதே மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. 90% மிக கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிற ஒரு தொழிலை இந்த அரசாங்கம் காப்பாற்றணும். ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ வந்து 27லேருந்து தேட்டர் க்ளோஸ் பண்ணுறோம், அத்தனை மல்டி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மாலில் கூட்ட வருதானு போய் பார்க்க சொல்லுங்கள். அத்தனை மாலும் காலியாக கிடக்கும், அத்தனை வியாபாரம் பாதிக்கப்படும். 2 மாதம் இந்த ஊரில் இந்தியா ஃபுல்லாக தேட்டர் முடிவீங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். ஏன்னா மக்களுடைய காதல், கோபம், காமம் அத்தனைக்குமான அவுட்லெட் சினிமா தேட்டர் தான். அங்கே தான் அவன் எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அங்கே தான் அது நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஊரோட இந்த நாட்டோட லாண்டாடரே போயிடும். அதனால் சினிமாவை வெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸாக அது மாதிரி பார்க்காம அரசாங்கம் இதுவும் மக்களை ஒரு முறையாக நெறிப்படுத்தக்கூடிய, மக்கள் மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்குக்கே துணை நிற்கக்கூடிய ஒரு தொழிலாக அதை பார்த்துட்டு இது மேலே எவ்வளோ டேக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும். மேலும் ஏதோ ஜிஎஸ்டி 18% போட்டு, லோக்கல் பாடி டேக்ஸ் 8% போட்டு, திருப்பி டிடிஎஸ் 10% போட்டு, இது தேட்டர்காரங்களுக்கு ஷேர் கொடுத்து எனக்கு ஊர் வந்து சேர்றதுல ஒன்றுமே வராது, எந்த பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அது வந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் அப்படியே மொத்தமாக நாசமாகிடும். அதனால தான் வந்து நாங்கள் 27லேருந்து எந்த புதுப்படத்தையும் வெளியிடுறதில்லைன்னு சொல்லி விநியோகத்தில் தரப்பில் அறிவிச்சிருக்கோம். நாங்களும் அதை ஆதரிச்சிருக்கிறோம். நிச்சயமாக வந்து அந்த 27லேருந்து க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த ஊரில் என்ன ஆகும், அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸை பாதிக்கும், ஒரு தேட்டர் இல்லாத ஊர் என்னாகும், தேட்டர் இல்லாத மால் என்னாகுன்றதை அந்தந்த சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் உணர்வாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 2 மத்திய மாநில அரசுகளுமே நல்ல புரிதல் உள்ள நல்லவர்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவோம் நம்பிக்கையோடு இருக்கோம். அதனால் ஸ்ட்ரைக் எல்லாம் வராதுன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதேமாரி வந்துச்சுனாலும் அதை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் படம் வருது, ஏதோ ஒரு சரியான நேரத்தில் 27 படம் நல்லா இருந்ததுனா 27 ஒரு வாரம் 2 வாரம் படம் வரலைன்னா காவல்துறை உங்கள் நண்பன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதுக்கு, கமர்ஷியலாகவும் பெரிய லெவலில் கலெக்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் ஸ்ட்ரைக் வரணும்னு சொல்ல, வரலைன்னா கூட உங்கள் படம் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடி ஒரு பெரிய வெற்றியை பெற்று இந்த புடிச்சஸ் திருப்பி நிறையா படம் எடுக்கிற அளவுக்கும், இந்த டைரக்டருக்கு நிறையா படம் வர அளவுக்கும், இந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் கலைஞர்கள் எத்தனைக்கு நிறைய படங்கள் கிடைக்கணும்னு அனைவரையும் வாழ்த்தி விடுவேன்.